boy. Yes, என்ன sir? First, good morning. Next, the Matala. Oh, good morning, sir. Ah, very good, sir. Ama, sir. எந்த ஊர் நாசக்கா பாளையம் நாசக்கா எப்ப இருக்கா நாசமா போய்ட்டா என்னயா சொல்ற என்னடா சார் என் ஊர் பேரு நாசக்கா எப்ப இருக்கா கோசக்கா எப்ப இருக்கா என்ன வேணும் சொல்லுங்க சார் சாப்பிற மாதிரி என்ன வச்சிருக்க சொல்லுப்பா ரவா தோசை மசாலா தோசை வேற என்ன இருக்கு இட்லி இடியாப்பம் வேற பூரி கிழங்கு வேற இந்த நாதா இருக்கா என்ன வேணும் சொல்லுங்க சார் சூடா என்னயா இருக்கு சூடா அடுப்புல நெருப்பு தான் இருக்கு என்ன வேணும் கேக்கறோம்ல ஏய் அப்படி கத்துற நீ என்ன வேணும் சூடா டீ குடியா டீ குடிக்கா நீ ஏ ஆ இதுக்கு தான் இத்தனை அலுவல் பண்ணியா உனக்கு ஒரு ஜீன்ஸ் அதுக்கு மேல ஒரு டி-ஷர்ட் இரு கொண்டு வரேன் தம்பி என்ன உன் பேரை சொல்லவே இல்லையே ஆதி மூலம் மூலமா அதான் எரிஞ்சு எரிஞ்சு விழுறானா பாவம் யாரு பத்த பிள்ளையோ சார் பில் யோ டீய வரல அதுக்குள்ள பில்ல கொண்டாந்து கொடுக்குற பொருளை கொடுக்குறோமோ இல்லையோ அதுக்கு முன்னாடி முதல்ல பில்ல கொடுத்தரணும் முதலாளியோட உத்தரவு அப்ப டீ சூடாதானே கேட்டேன் சூடாதானே கேட்டேன் சூடாதானே கேட்டேன் அப்பா அப்பா கொண்டு வர தள்ளிருச்சு போல் இருக்கு இதுக்கு பேர் தான் மூளை முஸ்தி போ அறி விட்டவன சோறீங்களே இல்லைன்னு அப்படிங்கிற வரல பூரா உள்ள விட்டுட்டு வர்ற சாரி சார் ஒரு வாரமா நகை சுத்தி நகை சுத்தியா அதுக்கு இதமா இருக்கட்டும் டீ குள்ள வச்சிருந்தேன் போடா பொய்யால எது ஏய் அதுக்கு ஏன் டீ தான் கிடைச்சா உன் மூக்குல வைக்க வேண்டியது இவ்வளவு நேரம் அங்கதான் வச்சிருந்தேன் அத்தி இவ்வளவு நேரம் அங்கதான் வச்சிருந்தியா எனக்கு டீயே வேணாண்டா என்ன கீழே ஊத்துன டீக்கு 450 ஆ சுத்த காவாளி போய் ஹோட்டலா இருக்கு போல இருக்கே யாருன்னு காட்டடா வாங்க அப்ப இந்த உபரிய வச்சீங்களா இல்ல வச்ச இடத்துல தேய்ச்சீங்களா என்னது ஆமா என்ன இந்த இடத்துல ஏதோ பெரிச்சாலி செத்து நாத்த அடிக்குது அது வேற ஒண்ணு இல்ல ரெண்டு நாளா வயிறு சரியில்லை அதுதான் ஆட நாரப்பழுதுலா ஹோட்டலாடா அது உள்ள நடனா ஒருத்த டீக்குள்ள வரல விட்டு புரியுதா இங்க இந்த கர்ம வரையா ஆமா ஐயா நேம் அம்பல வாயன் என்ன வாயன் அம்பல வாயன் நல்ல வாயன் இந்த 100 ரூபாய் மீதிய கொடு என்னது கையில கொடுக்காம திருட திருட என்ன ஒரு விலங்கானா எப்படி முடியும் சாதாரண ஓட்டம் ஓடியா இருக்கா பீட்டி உஷா தம்பி மாதிரி ஓடியா இருக்கா ஆஹா தெய்வமே அக்கால ஈஸ்வரி இக்கால பரமேஸ்வரி எல்லா தெய்வமும் சேர்ந்து எனக்கு உதவி பண்ணுங்க முத முத இப்பதான் திருட ஆரம்பிச்சிருக்கேன் முதல்ல உட்காந்து பிரிச்சு எண்ணி கட்டுக்கட்டா கட்டி பேங்க்ல பிராமி பேர்ல கொண்டு போட்ட வேண்டியதான் என்ன சிகரெட் அட்டை வருது ஐயையா 10 20 30 40 என்னது வெறும் 40 ரூபா தான் இருக்கு அப்ப 100 ரூபாய் போட்டு 40 ரூபா தான் திருடிட்டு வந்திருக்கமா அடா பாவிகளா ஐயா சாமியே ஆமா உங்க பேர் என்ன வாயன் சொன்னீங்க அம்பல வாயன் ஐயா அம்பல வாயர யாரா அவன் பேர் சொல்லி பிச்சை கேக்குறவன் பிச்சைக்காரனா ஐயா இங்க பாருங்க என்ன பாருங்க ஆமா நீ யாரு யாரா கொஞ்ச நேரத்துக்கு மேல 100 ரூபாய் போட்டு 40 ரூபாய் திருடிட்டு போனலங்க அந்த திருடு நான் தாங்க திருடனா உன்னை பார்த்தா ஆபீசர் மாதிரி இருக்கு யோ ஏய் அப்படி அபாண்டமா புழுகுற நான் உண்மையிலே திருடிட்டு போனவையா நம்ப மாட்டியா ஐயா நீ தான் திருடுறேங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் வச்சிருக்க ஏயா திருடுறதுக்கு அடையாள அட்டை காட்டியா திருட முடியும் சத்தம் இல்லாம தாயா திருடுவாங்க நான் தாயா திருடுனேன் குடியா இன்னும் நம்ப மாட்டியா ஐயா என்னையா எல்லாரும் உட்காந்து தின்னுகிட்டு இருக்கீங்க யாராவது வந்து என் மிச்ச காசை வாங்கி கொடுங்க ஐயா டேய் இங்க என்னடா கூட்டமா ஏண்டா ரெண்டு பேர் நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறது உன் கண்ணுக்கு கூட்டமா தெரியுதா இப்ப எங்க பார்த்தாலும் ஒரே கூட்டமா தானடா இருக்குது உன்னை மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல பாத்துருக்கேன் அதான் அது பொழுது போக்குறதுக்காக டென்னிஸ் விளையாடுறப்ப பாத்துக்கா அடிச்சனா அந்த கோர்ட்ல டென்னிஸ் எப்படி விளையாட முடியும் உன் பேர் சிட்டி பாபு தானே கரெக்டா சொல்றீங்களா போன மாசம் தானே உன்னை உள்ள தூக்கி போட்டாங்க நீங்க வக்கீல்ல ஐயா பொறுப்பு கட்டில பாரு வக்கீலே வந்து என்ன திருடுன்னு சொல்லிட்டாரியா என் காசை குடியா நான் முத முத பார்த்த 100 ரூபாய் அது குடியா நானும் அப்படித்தான் வியாபாரத்துல பார்த்தா முதல் 100 ரூபாய் தரமாட்டேன் அது என்ன பண்ண போற பிரேம் போட்டு மாட்ட போறேன் ஏயா பிரேம் போட்டு மாட்டுறது என்ன பிள்ளை ஆர்படமா இந்த பாரு திருடனா இருக்க என்ன வீணா குலகாரன் ஆக்கிறாய் மரியாதை இனிமேல் இந்த அம்பலவாயன் வாயால பேச மாட்டான் ஐயா இந்த தீய சக்திட்ட இருந்து எனக்கு நீதி வாங்கி கொடுங்க சாமி சரி சரி நீ எவ்வளவுக்கு சாப்பிட்ட எவ்வளவுக்கு சாப்பிட்டனா எங்க சாப்பிட்டேன் கீழே ஊத்துற டீக்கு 4 ரூபாய் 50 காசுன்னு பில்லு போட்டாங்கய்யா நான் 100 ரூபாய் போட்டு 40 ரூபாய் திருடிட்டு போயிட்டு அந்த 40 தான் இது மிச்சம் மிச்சம் 55 ரூபாய் 50 காசு இவரு எனக்கு தர்றங்க டேய் நம்ம பில் எவ்வளவு ஆச்சு 55 40 நம்ம பில் அவர் கணக்குல கழிச்சிட்டு மீதி 10 பைசா அவருக்கு டிப்ஸா கொடுத்துருங்க எது உங்க பில்ல ஏன் கணக்குல கழிக்கிறீங்களா
சாமி நல்ல திருப்பு நான் எங்க போனாலும் வந்துருங்க என்ன என்ன இங்க வச்சு நாப்பதக்கானா அது எப்பவும் உள்ள போயிருச்சு இந்த பத்து பைசா பத்து காசா அட கழிச்சல போறவங்களா தொண்ணூத்தி ஒன்பது ரூபா தொண்ணூறு காசுக்கு கீழே ஊத்துன டீக்கு பில்லு கொடுத்த உலகத்திலே ஒரே ஆள் நான் தாத்தா நல்லா இருந்து போகப்பா தம்பிகளா கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா எதுக்கு நான் போகணும் ஏன் உரத்துக்கிட்டு தான் போறது வாய கிளறாதீங்க ஏற்கனவே புண்ணா இருக்கு தள்ளுங்க சாமி கூட்டு போடா என்ன பாக்குற நல்லாவே தெரியுது என்ன தெரியுது வா மாறு வேஷம் தான் தெரிஞ்சு போச்சா என்ன சார் வேணும் ஒரு அரை குள்ள காரா புந்தி வேணும் ஏயா சூ கடையில வந்து என்ன கப்பாங்க உட்காரு ஏயா இதுல உட்காரியா இதுலயா காலத்துக்கு மேல வையே என்ன கலர் வேணும் கிளி பச்சைல கிடைக்குமா அதெல்லாம் இங்க கிடைக்காது ஓஹோ பஞ்சு மிட்டாய் கலரு என்னது வானவல் கலர் கிடைக்குமா சரியா உண்ட என்ன கலரியா இருக்கு பிளாக் இருக்குது பிரவுன் இருக்குது அப்படின்னா பிரவுன்ல கொடு சைஸ் சைஸ் பதினெட்டு ஒரு காலுக்கு ஒன்பதுனா ரெண்டு காலுக்கு பதினெட்டு தானையா காலங்கத்தால பண்ணுவேன் சும்ப பேடா இருக்கேன் ஆஹா என் தாத்தன் செருப்புல உலகமே தெரியலையா என்னையா பண்ணிட்டு இருக்க கடைய போட்டோ எடுத்துக்கிட்டு போட்டோ எடுத்த போதும் சுவ போடியா காய் எடுத்து மேல வையா குடியா கால இரியா கால உடுத்துடாதயா இரியா கிளிப்பச்ச மஞ்சள் கேக்குதா போடியா போடியா எனக்கு கூட தெரியும் சும்மா போடியா போடியா ரொம்ப ஓவரா துள்ளு போடியா இரியா டா போடியா இந்த செருப்பு கொண்டு போய் நல்ல அட்ட பாக்ஸ்ல பேக் பண்ணி பில்லோட கூட போறப்ப வாங்கிக்கிறேன் புடி என்னது இந்த செருப்பியா இந்த பாரு என்ன ரொம்ப கேவலமா கேக்குறேன் என்ன இது சாதாரண செருப்பு இல்லையா என் தாத்தா அந்த காலத்துல ஒரு நாக்கு வாங்கினது இத கொண்டு போய் ஷோகேஸ்ல வச்சு நான் தினம் ஜாமீன் பண்ணு போ பெரிய ஜமீன் சொத்து ஆமாடா ஜமீன் சொத்து தான் ஊர்ல வந்து கேட்டு பாரு சொல்லுவாங்க போயிட்டான் வர்றாங்களா இல்ல அருமையான ஐயோ சுபோட போன சாமி கோச்சுக்கிறமே கேட்டதும் கொடுத்தவனே கிருஷ்ணா கிருஷ்ணா இருக்கு கீதையின் நாயகனே கிருஷ்ணா 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 என்ன பண்ணிட்டு இருக்க பாடிக்கிட்டு இருக்கேன் யார்கிட்ட கிருஷ்ணன் போடா வெண்ண அதுக்குதாப்பா பாடிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு என்ன அப்பா கிருஷ்ணன் இருக்கான கிருஷ்ணன் அவன் ஒரு வெண்ண திருட நானும் திருட ஒரு திருடன் திருட கிட்டதானப்பா பாட முடியும் அப்பதானே அவன் நல்லது கிட்ட பாத்துக்குவான் கிருஷ்ணன் அது வேற யாரு பாரு மேல பாரு யார் இந்த தும்பிச்சங்க எல்லாம் இருக்கு பிள்ளையாரு தெரியுது இல்ல அப்ப புள்ளியார் கோயில வந்து கிருஷ்ணனை பத்தி பாடிட்டு இருக்க இருக்கட்டுப்பா பிள்ளையார்ட்ட பண்ண என்ன தப்பு பிள்ளையார் போய் கிருஷ்ணன் சொல்லுவான் கிருஷ்ணன் போய் சிவன் சொல்லுவான் சிவன் போய் பார்வையிட்ட சொல்லுவாரு அவங்க ஃபேமிலிக்குள்ள கலந்து பேசிக்கிறாங்கல்ல லிங்க் இருக்குல்ல ஆமா திருடனேன்னு சொன்னியே என்னத்த திருட வாழ்க்கையில முத முத சுவ திடி இருக்கப்பா சுவ சுவா எந்த சுவ அந்த சுட்டதை சுட்டுட்டாங்களே கிருஷ்ணா கிருஷ்ணா சுட்டதை சுட்டுட்டாங்களே கிருஷ்ணா கிருஷ்ணா மறுபடியும் கிருஷ்ணா பாடுறியா நான் புளியார் என்ன சொன்னேன் என்ன கதற இப்போ சு 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 லிபர்டி தியேட்டர் வந்துருச்சு இறங்குறதெல்லாம் இறங்குங்க இறங்குங்க எங்கடி உன் ஆளு வரேன்னா இன்னும் காணும் நான் வேணா கம்பெனி தட்டுமா டார்லிங் சரி சரி பின் இருக்கு இதுக்கு தான் புது செருப்பு போடணும்ங்கிறது ஏதோ திட்டன மாதிரி இருந்தது எனக்கு தெரிஞ்ச பொண்ணுங்க நான் முன்ன பின்ன பேசிக்குவோம் அனாவசியமா பேசாத ஆட்டோ கட் பண்ணு என்ன பார்த்தா உனக்கு என்ன கேணிய நாட்டம் தெரியுதா ஒரு வாரத்துல தியேட்டர் கல்யாண மண்டபம் மாத்தி தரேன்னு சொல்லி கை நீட்டி காசு வாங்கினல இன்னும் என்ன சினிமா காமிச்சிட்டு இருக்க ஏய் முதல்ல பணத்தை கொடுக்கடா அண்ணா பொறுத்துங்கண்ணா ஆள் வந்துட்டுங்கண்ணா இப்போ டேய் எங்கடா போனா அவன் வந்துட்டான்டா எங்கடா போய் தொலைஞ்ச ஆட்டோ கட் பண்ண ஒரு 50 ரூபாய் பணம் குடுறா டேய் இருந்த சேஞ்ச டிக்கெட் எடுக்க கொடுத்துட்டடா என்ன கிரெடிட் கார்டு இருக்கு கிரெடிட் கார்டா டேய் கிரெடிட் கார்டலாம் ஆட்டோல வச்சு தேக்க முடியாதுடா என்ன வீல் கீழ வச்சு ஏத்தலாம் ஓ அப்படி எல்லாம் கூட பண்ணலாமா சரி போலடி நான் என்னடா பேச்சு பேசுறேன் டேய் அமைதி 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 இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு ஓங்க அப்படினா இவ்வளவு நேரம் பேசிக்கிறதும் இல்ல கார்ல என்ன வண்ணே வச்சிருந்த 50 ரூபாய் ஆட்டோக்கு பணம் வேணும்டா 50 ரூபாய் தானே 5 நிமிஷம் டைம் கொடுங்க 50 என்ன 500 கூட அடிச்சு வர்றேன் நீங்க 50 எடுத்துங்க நான் 450 எடுத்துறேன் யாரு நான் தான் அடிச்சு வர்றேன்
ஏப்பா போன வரவர தான் கெடுத்து நாசமாக்குறீங்க இந்த தடவையாவது ஆசீர்வாதம் பண்ணி அனுப்ப கூடாதா ஏப்பா என்னப்பா பிரின்சிபல் நட்புக்கு இலக்கணமே தெரியாத கூடத்தை கையில வச்சிருக்கியே அசிங்கமால உனக்கு இலக்கணத்தை பத்தி நீ பேசுறியா ஏன் பேசக்கூடாதா யாருக்கு யாரா ஃப்ரெண்டு நான் தான்டா பிக் பாக்கெட் ஆய் நிப்பாட்டு பாக்கெட்டோட நிப்பாட்டு பத்து பேர் கூறுறோம்ல நான் பேண்ட் செட்டோட வீடு கொடுப்பா என்ன பிரிச்சு மேஞ்சிட்டானா உங்களுக்கு தான் மேக்கொண்டு செலவு நான் என்ன சொல்றேன்னா பேச விட மாட்டேங்கிறாங்களே சார் கவர்மெண்ட் சமாச்சாரம் ஒரு வாரம் டைம் கொடுங்க சார் ப்ளீஸ் சார் ஒரே வாரம் தான் உனக்கு டைம் சார் இருங்க சார் கூல் ட்ரிங்க் சாப்பிட்டு போலாம் இருங்க சார் எதுக்கே இப்போ நான் கேளுங்க சார் இருங்க சார் கூல் ட்ரிங்க் வாங்கிட்டு வந்தேன் என்ன 50 ரூபாய் தான வேணும் ஏன் நீ அடிக்க போறீங்கயா அடிச்சு வந்து வாங்கிட்டு போன்னு ஒருத்த நெத்தில எழுதி ஓட்டி நின்னுட்டு இருக்கான் வாங்கிட்டு வந்துறேன் எங்க குனிஞ்சு ஹலோ எஸ் வாட் கேன் ஐ டு ஃபார் யூ ஒரு 100 ரூபாய் சேஞ்ச் இருக்குமா என்னடா கையா ஐயா 250 இருக்கு எனக்கு ஒரு 50 போதும் ஏய் கம் ஹியர் என்ன பிட்பாக்கெட் சொல்லிட்டு உன் ஃப்ரெண்ட் என்ன அவள பாக்கறான் பாரு பாக்குறானா பாக்குற ஆறு பாரு 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இந்த 50 கொடுத்துருவேன் நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன் 100 ரூபாய் சேஞ்ச் இருக்கான்னு கேட்டேன் அது நீங்க என்ன சொன்னீங்க 250 இருக்குன்னு ஒரு 50 நான் எடுத்துக்கிட்டேன் அது நீங்க இஷ்டப்பட்டு கொடுத்தது நான் எங்க இஷ்டப்பட்டு நான் எங்கிட்ட 100 ரூபாய் இருக்குன்னு சொன்னேனா இல்ல இல்ல நெத்திய தொடச்சுக்கோங்க சார் நெத்திய தொடச்சு எதுக்கு நெத் ஏய் ஏய் பாத்தா படிச்ச ஒண்ணாட்டா இருக்கான் அடாடா டா 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 ஏ ராசா கத்தியும் இல்லாம ரத்தமும் சிந்தாம காந்தி சுதந்திரம் வாங்கி தந்தாருன்னா கேள்விப்பட்டேன் ஆனா நீங்க ஒரு வில்லங்கமும் இல்லாம விரலையும் விடாம பிளேடும் போடாம அதே காந்தி படம் போட்ட நோட்டை ரொம்ப அழகா அடிச்சு வந்து நிக்கிறீங்க பாத்தீங்களா எதிர்காலத்துல இருந்து சில்லற பசங்களுக்கு எல்லாம் நீங்க ஒரு பெரிய கொள்ள கூட்டத்து தலைவனா வருவீங்க நான் நம்புறேன் ஏப்பா போடா சரி கேடா எவ்வளவு வச்சிருக்க ஏப்பா ஏப்பா வாங்கங்க வாங்க அப்படியே இருந்து நானும் பாக்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க ஒரு பேக் ஊத்திக்கிறது அடக்கமான பொண்ணு போடுங்க மெதுவா துப்புற ஐயோ நான் இல்ல அடையல்ல பெருசா தான் இருக்குது பிரமாதமா தான் இருக்குது யாராச்சும் கைய மேல தூக்குனீங்க சுட்டு தள்ளிடுவேன் ஏய் ஹேண்ட்ஸ் அப்னு சொல்லி துப்பாக்கி காமிச்ச கைய மேல தான்டா தூக்கணும் அப்படியா யாரும் சொல்லவே இல்லையே இது தெரியாம தான் உள்ள வந்துருக்கே நீ அது இருக்கட்டும் நான் சொல்லி விட்டு கையை கீழே போட்டுட்டேன் ஹேண்ட்ஸ் ஆசைப்படாத பாப்பா சார் பாப்பா என்ன சார் நீ ஏன் கைய மேல தூக்கி வச்சிருக்க டவுன் ஹப் டவுன் ஹப் ஏண்டா இங்க என்ன எக்சர்சைஸ் நடக்குது ஏன் நெத்தி பொண்ணு துப்பாக்கி வச்சுட்டு அந்த பொண்ணுக்கு அப் அண்ட் டவுன் எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குற என்ன சிரிப்பு இந்த மாதிரி சீரியஸான சீன்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணா அதுக்கு தான் என்டர்டைன்மெண்ட் அப்ப டவுன் எனக்கு மட்டும் தான் என்டர்டைன்மெண்ட் கிடையாது சரி பாப்பா நீ போப்பா போ போ சரி அப்ப நானும் வர்றேன் நீ நெல்லியா என்ன ஆமா எதுக்கு சார் நீங்க இங்க வந்தீங்க பர்ச்சேசிங் பர்ச்சேசிங்கா ஏன் சார் பர்ச்சேசிங் ஒரு பைய கையில தூக்கிட்டு வர வேண்டியதானே எதுக்கு சார் துப்பாக்கி இல்ல இது ஒரு வகையான பர்ச்சேசிங் ஒரு வகையினா கொல்லை சரி உங்களுக்கு என்ன வேணுப்பா ரொட்டி பாக்கெட் வேணும் கையில துப்பாக்கி வச்சுட்டு நாலு நான் ரொட்டி துண்ட கொள்ளை எடுக்க வேண்டிய இன்னும் நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கு நீ யாரு என்ன துப்பாக்கி வச்சு விளையாடிட்டு இருக்கீங்களா நான்சென்ஸ் யாரு நான்சென்ஸ் நெஜ துப்பாக்கி வச்சு மிரட்டிட்டு இருக்கா உங்க கண்ணுக்கு நான் விளையாட மாதிரி தெரியுது அறிவு இருக்க உனக்கு ஓஞ்சி பொம்பளை பிள்ளை கை வச்ச பொட்டுல சுட்டு கொண்டு அந்த பிள்ளை என்ன தப்பா சொல்லுச்சு துப்பாக்கி வச்சு விளையாடுறீங்கன்னு சொல்லுச்சு அது தப்பா தப்புதாயா இது நெஜ துப்பாக்கி தானே எந்த நான் பேசுனா இது உண்மையிலேயே விளையாட்டு துப்பாக்கி தான் இந்த துப்பாக்கி வச்சு உன் கடையில முத முத கொள்ளை அடிக்க வந்தேன் அது புரியாம அந்த பிள்ளை அடிக்க போறியா நீ வாயிலே சுட்டி உன்னை விளையாட்டு துப்பாக்கி அம்மி நீ பா நீ போமா எதுக்கு இந்த பிள்ளை போச்சு சொல்ற சொல்ற இது என்ன துப்பாக்கின்னு சொன்ன விளையாட்டு துப்பாக்கி இது என்ன துப்பாக்கின்னு சொன்ன விளையாட்டு துப்பாக்கி இது என்னடா துப்பாக்கி இது விளையாட்டு துப்பாக்கி சொல்றடா ஏண்டா என்னையவே அடிக்கிறியா நீ கல்ற கண்ணாடியா கல்ற ஐயோ முத முதலா திருட வந்தவனா நீ ஐயா கரெக்டா சொன்னீங்கயா கரெக்டா சொன்னீங்க உங்களை பார்த்தா என்னோட பெரிய திருட மாதிரி இருக்கு இந்த திருட்டு தொழில எனக்கு பக்குவமா சொல்லி கொடுத்து என்னை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்கய்யா அனுப்புங்க பண்றேன்டா ஆசீர் பாலா வாங்கம்மா அம்மா இத ஆடி கேள்வி விற்பனை அம்மா போனது அடிக்கிற நீ அடிக்காதியா ஐயோ நான் என்ன பண்ணுமே கால தூக்கி கிட்டி போட்டானே அடைய
திரும்ப மாறு. ஐயோ கழுத்தை பிடிச்சு நிற்கிறாரே. எதுக்கு சாம அந்த பித்தாள தட்டை எடுத்துட்டு போய் எங்கிட்டாவது போய் பொழச்சுக்குருவோம். ஒரு பெரிய திருடன். ஆமாங்க, உங்க வீட்டுல இருக்க சாமான்ஜத்தை பூரா ஒரு வேனை புடிச்சு அள்ளிட்டு போனான்னு வந்தேங்க. ஆனா இங்க இருக்க பொருளையும் உங்களையும் பார்க்கும்போது பயம் ஆயி போச்சு. அதனால இந்த பித்தாளத்தையாவது எடுத்துட்டு போய் ரெண்டு பேரிச்சம்பளம் வாங்கிட்டீங்களாமேன்னு ஒரு சபலம். நான் பேரிச்சம்பளம் திங்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன மன்னிச்சுக்குங்க, தட்டை வேணா திருப்பி தந்துடுறேன். நீ எனக்கு திருந்தா நானே தரேன், இந்த செயல உன்னால தரேன். ஐயா என் மகா பரவே, என்னங்க பேசிக்கிட்டு போதே கையில கத்தி எடுக்கிறீங்க? காரணமா தான். ஆஹா, இந்த செயல நீங்க உத்தமத்தன சிவாஜி கணேசன் மாதிரியே இருக்கீங்க. குட், தேங்க்யூ. அப்ப நான் பாத்துக்கலாம். நெவர். ஏன்? ஆனா ஒரு கண்டிஷன். என்னங்க? என் கூட கத்தி சண்டை போட்டு ஜெயிச்சிட்டு இந்த வீட்டுல இருக்கிறது எது வேணாலும் எடுத்துட்டு போலாம். அட ஏங்க லுச்சாத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? சண்டை போட்டு ஜாமான் சட்டை கொண்டு போற அவசியம் எனக்கு இல்லங்க. எனக்கு இருக்குது. அத எப்படி சொல்றீங்க நீங்க? என் வீட்டுக்குள்ள வண்டியே. அப்ப உங்க வீட்டுக்கு வந்தா சண்டை பண்ணுமா? கண்டிப்பா. சண்டை போடலைன்னா உடம்புல தலை இருக்காது. யாருக்கு? உனக்குதான். கேவல தட்டுக்கு நம்ம தலையா? நெவர். எமது கையில் இருப்பது எமது குத்துவா, உமது கையில் இருப்பது உமது குத்துவா. ஒரு மாசம் ரெண்டு மாசம் இல்ல, நீ கேக்குற மூணு ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கா? என்னப்பா சொல்ற? சொல்லுப்பா உடனே. அங்க பாரு, அங்க ஒருத்தர் நின்னுட்டு இருக்கான் பாரு. யார்? அந்த வெள்ளச்சிட்ட தடினா? அவனேதான். அவங்க கிட்ட போய் காதோட சேர்த்து ஓங்கி ஒரு அரை கூட நீ ஒரு வருஷத்துக்கு ராஜா மாதிரி வாழலாம். ஏப்பா இத முதலே சொல்லக்கூடாதப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுப்பா. சென்று வென்று இருந்து வா, போ. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ்மி. எஸ். என்னடா அடிச்ச? நான் யார் தெரியுமாடா? யார் யாரா கேட்டா உன்னைய? என் நண்பன் சொன்னதுனாலதான் உன்னை அடிச்சேன். பின்னால மஞ்சக்காரல புளு சட்டை போட்டு சாஞ்சு நிக்கிறானே, எங்க ஆள காணா? எப்படி இருப்பா? நான் யாரு தெரியுமா? போலீஸ் சார்ஜன்ட்ராங் போலீஸ். அட பாவிகளா, உணவு உடுக்கை படுக்கைன்னு கேட்டேன், ஆனா அதை ஜெயிலியாரா கேட்டேன். இப்படி அநியாயமா உள்ள தள்ளி விட்டு போயிட்டீங்களா? தள்ளி விட்டது இல்லாம கால வேற கம்பிட்டு போயிட்டாங்களே. சிரிக்காது ஐயா. மறுபடியும் சத்தங்கத்தம் போட்ட உள்ள வந்து எதை கடிப்பேன்னு எனக்கே தெரியாது. ஆத்தி, இப்ப எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல நாயே வழக்கறதுல போடுறக்கு. ஏன் சாமி? டேய், நீங்க இருக்கீங்கல்ல என்ன? போங்க.